Hello everyone, welcome to Electrical Brains. Generation, Transmission and Switchgear Lecture Series ல போன வீடியோல நம்ம இன்ட்ரடக்ஷனை பத்தி பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் லேஅவுட்டை வச்சு சொன்னேன். அதை நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, பவர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் மட்டும் பற்றி படிக்க போகிறோம்னு சொல்லியிருப்போம், கரெக்ட் தானே? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்றோம். இந்த போன வழியை சொல்லியிருப்போம் இல்லையா, ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்றது. அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தெர்மல் பவர் பிளான்ட். தெர்மல் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்மளோட எலக்ட்ரிசிட்டியை எப்படி ஜென்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி படிக்க போறோம், ஓகேவா? நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்றத நிறைய டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணலாம். அதை மேஜரா ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அதோட சோர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம்னா, டேரக்டாக நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறது இல்லையா, ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்போம்ல, அந்த இன்புட் வந்து என்ன எனர்ஜியை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த நான் கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜிக்கு இன்னொரு நேம் என்னன்னா, ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். கன்வென்ஷனல் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜிக்கு நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். இந்த ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ், நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி படிச்சிருப்பேன் இல்லையா. ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்னா என்ன, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள். நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்னா புதுப்பிக்க இயலா ஆற்றல் மூலங்கள் பார்த்துருப்போம். அது என்ன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்கள், புதுப்பிக்க இயலா ஆற்றல் வளங்கள்னு இந்த எக்ஸாம்பிள் வச்சு உனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. கன்வென்ஷனல்னாலும் நான் ரினியூவபிள்னாலும் சேம் மீனிங் தான். நான் ரினியூவபிள்னா புதுப்பிக்க இயலா ஆற்றல் வளங்கள். இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம், கோல், ஹைட்ரோ பவர் பிளான்ட், நியூக்ளியர் பவர் பிளான்ட். அதே இது நீ இந்த ரினியூவல் எனர்ஜி சோர்ஸஸ்க்கு பாரு, சோலார், விண்டு, டைடல். அப்போ என்ன மீனிங்னா, எந்த ஒரு சோர்ஸஸ் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது இருக்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சோர்ஸஸ் எனர்ஜி ஃபுல்லாக காலியாகிடுச்சின்னா அகைன் அந்த சோர்ஸை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு பல மில்லியன் இயர்ஸ் ஆஃப் டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்க எனர்ஜியை நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் ஆர் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லுவோம். இந்த கோல்லாம் பாரு, மைன்ஸ் என்ன எடுக்கலாம், எடுத்துகிட்டே இருப்போமா, ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு அப்புறம் அந்த மைன்ஸ் எல்லா கோலையும் எடுத்துட்டா அகைன் அதில் கோல் நமக்கு ரெடி ஆகிறதுக்கு நிறைய இயர்ஸ் ஆகும். அதே மாதிரி தான் நியூக்ளியரும், யுரேனியம் இருக்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். யுரேனியம் காலியாகிடுச்சுன்னா அகைன் யுரேனியம் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய இயர்ஸ் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் சோர்ஸை வந்து நம்ம எவ்வளோ டைமிங்னால எடுத்துட்டு அகைன் அந்த சோர்ஸ் ரெடி ஆகிறதுக்கு நிறைய டைம் ஆகுது, திருப்பி நம்ம கண்டினியூஸாக எடுக்க முடியலைன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்றது. அதே இது ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்னா, இது வந்து நேச்சுரலாக அவைலபிளாக இருக்கும். இது வந்து என்னைக்கும் இது வந்து ரிசோர்ஸ் இல்லாமல் போகாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோலார் எப்போது, விண்டு எல்லாம் இல்லாமல் இல்லாமல் போகுதா, சூரியன் இல்லாமல் காற்று இல்லாமல் இருக்க போதா, எப்போதுமே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த சோர்சஸ் வந்து இது வந்து தீந்து போகாது, முடியாது அப்படிங்கிற ஒரு சோர்சஸ் இருக்கா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ்ன்னு சொல்றது, ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு டைப்பை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்னு புரியுதா, கன்வென்ஷனல் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி. நான் கன்வென்ஷனலுக்கு ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லலாம், கன்வென்ஷனலுக்கு நான் ரினியூவபிள்னு சொல்லலாம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள், புதுப்பிக்க இயலாம் ஆற்றல் வளங்கள். எந்த ஒரு எனர்ஜியை கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த எனர்ஜி வந்து முடிஞ்சே போகாது அப்படின்னு சொல்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், நான் கன்வென்ஷனல் சொல்லுவோம். கன்வென்ஷன் சொல்றது ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பர்டிகுலர் டைமிங்க்கு அப்புறம் அந்த எனர்ஜி வந்து காலியாகிடுச்சுன்னா அகே நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் லாங் டைம். ஸோ அந்த டைப் ஆஃப் எனர்ஜியை நான் கன்வென்ஷன் சொல்கிறோம். ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தா சோலார், விண்டை சொல்லலாம். நான் ரினியூவபிளுக்கு கோல், ஹைட்ரோ, நியூக்ளியர் பவர் பிளான்ட் பற்றி சொல்லலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பவர் ஜென்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், நம்மளோட சப்ஜெக்ட் டாபிக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரேஷன். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்கோம். நீ ஒரு பேசிக் கான்செப்ட் படிச்சிருப்போம் இல்லையா, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு படிச்சிருப்பேன். அப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி ஆக்க போகிறோம், எப்படி ரெடி பண்ணுறோம், நம்மளா ஜென்ரேட் பண்ணுறோமா? ஏன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது, ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதுக்கு அடுத்த இன்னொரு லா இருக்குது, அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலை மாற்றலாம்னு பார்த்துருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வகை ஆற்றலை வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட எலக்ட்ரிக்கல் ஆற்றலாக மாற்ற போகிறோம். என்ன டைப் ஆஃப் எனர்ஜியை, என்ன டைப் ஆஃப் எனர்ஜியை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட பவர் பிளான்ட்டை ஃபுல்லாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஓகேவா? இப்போ நம்ம கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணால் என்ன சொல்லலாம், தெர்மல் பவர் பிளான்ட் சொல்லலாம், நியூக்ளியர் பவர் பிளான்ட் சொல்லலாம். அதே நம்ம கோல் எனர்ஜி மட்டும் யூஸ் பண்ணுறோம்னா தெர்மல் பவர் பிளான்ட், நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணுறோம், யுனைட்டை யூஸ் பண்ணுறோம்னா அது என்னது, நியூக்ளியர் பவர் பிளான்ட். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ரெடி பண்ணுறதுக்கு சோலாரை யூஸ் பண்ணால் சோலார் பவர் பிளான்ட் சொல்லுவோம். காற்றை யூஸ் பண்ணால் விண்டு பவர் பிளான்ட்டு,
வாட்டரை யூஸ் பண்ணுறோம்னா ஹைட்ரோ பவர்னு சொல்லுவோம். ஸோ எந்த சோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட எனர்ஜியை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது பொறுத்து தான் பவர் பிளான்ட். ஓகேவா? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம ரெடி பண்ணுறது இல்லை, அதை வந்து தனியாக ஜென்ரேட் பண்ணுறது இல்லை, அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியில் இருக்கிறத என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கு டாபிக் போகலாமா, தெர்மல் பவர் பிளான்ட்டை பற்றி பார்க்கலாமா. தெர்மல் பவர் பிளான்ட்டில் நம்ம என்ன டைப் ஆஃப் எனர்ஜியை மாற்ற போகிறோம்னு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. வாட்டரை என்ன பண்ணுறோம், ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா? இது தெர்மல் பவர் பிளான்ட்டுக்குன்னு இல்லை, எல்லா டைப் ஆஃப் பவர் பிளான்ட்டுக்கும் பேசிக்காக ஒரு ஃப்ளோ இருக்கும். என்ன ஃப்ளோனா, ஏதோ ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணுவோம், அந்த எனர்ஜி போய் நேராக எங்கே பண்ணணும்னா டர்பைனை ரொட்டேட் பண்ணும். எப்போ டர்பைன் ரொட்டேட் ஆகுதோ டர்பைன் என்ன பண்ணும், மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணும். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து நம்மளோட எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? பேசிக்காக எல்லா பவர் பிளான்ட்டுக்கும் சில காம்போனன்ட்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தா, ஒரு சோர்ஸ், இன்புட் சோர்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து டர்பைன், அதுக்கடுத்து ஜென்ரேட்டர். அந்த இன்புட் சோர்ஸ் என்ன பண்ணும், ஏதோ ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ணி டர்பைனை சுத்த வைக்குது. டர்பைன் சுவிட்ச் என்ன ஆகும், ரொட்டேஷன் எனர்ஜி கிடக்குது இல்லையா, அந்த ரொட்டேஷன் எனர்ஜிலேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை அல்டர்னேட்டர் இல்லை ஜென்ரேட்டர் ஜென்ரேட் பண்ணுது. ஓகேவா? இங்கே நம்ம தெர்மல் பவர் பிளான்ட்டில் அந்த டர்பைனை சுத்த வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டரை ஸ்டீமாக மாற்றி சுத்த வைக்கிறோம். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்ல நீர் இருக்கு, அந்த நீரை என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணி நீராவியாக மாற்றுறோம். அந்த நீராவி என்ன பண்ணுது, டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்குது. ஸோ ரொட்டேஷன் எனர்ஜி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜிலேருந்து டேரெக்டாக டர்பைனோட எப்போதுமே என்ன பண்ணியிருப்போம், ஜென்ரேட்டரை கப்பல் பண்ணியிருப்போம். ஸோ டர்பைன் சுற்றும் போது ஜென்ரேட்டர் சுற்ற ஆரம்பிக்குது, ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மாற்றும், ரொட்டேஷன்லேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஒரு பிளாக்காக வச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, ஒர்க்கிங் ஆஃப் தெர்மல் பவர் பிளான்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், நான் இதில் பேசிக்காக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒர்க்கிங்கே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஒரு சர்க்கியூட்டாக பிரித்து நம்ம பார்ப்போம். ஏன்னா என்னப்பத்தம் நாலு டைப் ஆஃப் சர்க்கியூட்ஸ் இருக்குது. என்னென்ன சர்க்கியூட்னா, கோல் அண்ட் ஆஷ் ஹேண்ட்லிங் சர்க்கியூட்டு, வாட்டர் அண்ட் ஸ்டீம் சர்க்கியூட், ஏர் அண்ட் ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட், கூலிங் வாட்டர் சர்க்கியூட். நான் பிளாக் பிளாக்காக ஃபஸ்ட்டு சொல்லலை, மொத்தமாக ஒர்க்கிங்கை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக்காக பிரித்து காட்டுறேன், உனக்கே அது என்னென்னு புரிஞ்சிடும். இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல மெயின் ஒர்க்கிங் பாயிண்ட் என்னன்னா பாய்லர் சொல்லலாம். ஸோ இந்த பாய்லர் என்ன நடக்கு, ஃபுல் ப்ராசஸே நடக்கு. இந்த பாய்லர் ஒர்க்கிங் ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா நம்மளோட என்டையர் தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க் ஆகாது. ஸோ தெர்மல் பவர் பிளான்ட் சொல்லிட்டோமா, இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், கோலை யூஸ் பண்ணுறோம். கோல் எங்கே இருக்கும், கோல் ஸ்டோரேஜ்லேருந்து இருக்கும், கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்க்கு வருது, அங்கிருந்து பாய்லர் கொண்டு வரோம். கோல் இந்த நிலக்கரியை எரித்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த ஹீட்லேருந்து என்ன ஆகுது, வாட்டரானது ஸ்டீமாக மாறுது, அந்த ஸ்டீம் டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்குது. இதுதான்ப்பா பேசிக்காக தெர்மல் பவர் பிளான் நடக்கிறது. தெர்மல் பவர் பிளான் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்க, வாட்டர் இருக்குது, வாட்டர் ஸ்டீமாக மாற்றணும்னா நம்ம ஹீட் பண்ணணும். அந்த ஹீட் எனர்ஜி எங்கேருந்து கொடுக்கணுன்றோம்னா, கோலை எரிக்க போகிறோம், கோலை எரிக்கிறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஹீட் வாட்டர் ஸ்டீமாக மாற்றுது, அந்த ஸ்டீம் டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்குது, டர்பைன் ரொட்டேட் ஆச்சுன்னா அல்டர்னேட்டர் சுற்றுது, அல்டர்னேட்டர்ந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுக்கிறோம். ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு மெயின் ஃபியூவல் என்னது கோல். அப்போ இந்த தெர்மல் பவர் பிளான்ட் எங்கே லொக்கேட் பண்ணியிருப்பாங்க, எங்கே கோல் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம், தெர்மல் பவர் பிளான்ட் வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ கோலை கொண்டு வந்துட்டோம், ஃபர்ஸ்ட் நேராக இங்கே கோல் ஸ்டோரேஜுக்கு வருது. ஷிப்லேருந்து வர்றதை அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கோல் ஸ்டோரேஜ், கோலை வந்து எடுத்து வைக்கிற இடம் மொத்தமாக அடைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்த நம்ம கோல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். இங்கே இருக்க கோலானது எப்படி நம்ம வந்து ஷிப்லேருந்து கொண்டோமோ அப்படியே இருக்கும். இதை நம்ம அப்படியே நம்ம பாய்லர்களை போட்டு எரிக்க முடியுமா? ஏன்னா எல்லா கோலும் வந்து சில டைப் ஆஃப் கோல் சைஸ் பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும், மேலே ஈரப்பதம் இருக்கலாம், அதில் மேக்னட்டிக் மெட்டீரியல் சேர்ந்துருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம பிரித்து எடுக்கணும். எதுக்காண்டி பிரித்து எடுக்கணும், ஏன்னா ப்ராப்பரான ஒரு கோலை கொடுத்தா தான் அந்த கோல் வந்து ஃபுல்லாக எரியும், நமக்கு எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கும். இம்ப்ராப்பரான கோலை நம்ம கொடுத்தா ஃபுல்லாக எரியாது, நமக்கு எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும், ஃபுல்லாக வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ நம்ம கொடுக்குற கோல் வந்து ஃபுல்லாக பேனாக இருக்கிற என்ன பண்ணுவோம்னா, கோலை ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணுறதா என்னதுன்னா, அதில் இருக்க மேக்னட்டிக் மெட்டீரியல் எதாவது அன்வான்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னா அதை பற்றியும் பிரித்து எடுத்துருவோம். பிரித்து எடுத்ததுக்கப்புறம் ஈவன் சைஸாக மாற்றுவோம். ஏன்னா பெரிய சைஸ் ஆஃப் கோலாக இருந்துச்சு ஃபுல்லாக எரியாது, வெளியில் மட்டும் எரிஞ்சிருக்கும், சென்டரில் எரியாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்போம், க்ரஷரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக சின்ன சின்ன துகள்களாக கோலாக மாற்றியிருப்போம். அந்த ப்ராசஸ் தான் எங்கே நடக்கும்னா, கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்டில் நடக்கு. ஸோ கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்லேருந்து பாய்லர் கரும்போது அந்த கோலானது எல்லாம் ஈவன் சேஃபாக மாறிடும், ஒரு பவுடர் கோல் மாதிரி மாறிடும். பவுடர் ஆகிதான் ஈஸியாக எரிஞ்சிடும் இல்லையா. ஸோ நமக்கு கோலில் எல்லா எனர்ஜியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான என்ன பண்ணுறோம், கோல் ஸ்டோரேஜ்லேருந்து கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட்டுக்கு வருது. இங்கே என்ன நடக்குன்னா, அந்த கோலில் இருக்க மேக்னட்டிக் மெட்டீரியல்லாம் ரிமூவ் பண்ணுறோம், அதுக்கடுத்து அந்த கோலை க்ரஷ் பண்ணி பவுடர் கோலாக மாற்றுறோம்.
பவுடர் கோலா மாத்தி பாய்லர் கொண்டு வரோம். இப்ப கோல் வந்து பாய்லருக்கு வந்துருச்சு, இப்ப எரிஞ்சிருமா, ஆகவே ஆட்டோமேட்டிக் எரிஞ்சிருமா. எரியினா அதுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் வேணும் இல்லையா. அந்த ஆக்சிஜன் என்ன கூட வரும்னா, நம்ம அட்மாஸ்பியர் ஏர் இருக்கும் இல்லையா, அந்த ஏரை என்ன பண்றோம், ஏர் ப்ரீஹீட்டர் வழியா ப்ரீஹீட் பண்ணி இந்த பாய்லருக்குள்ள கொடுக்குறோம். அந்த அட்மாஸ்பியரிக் ஏரை எப்படி இருக்கணும்னா, எஃப்டி ஃபேன் சொல்லுவாங்க, ஃபோர்ஸ்டு டாட் ஃபேன். இந்த ஃபேன் மூலயமா அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து ஏர் ப்ரீஹீட்டர் கொடுக்கும். அந்த ஏர் ப்ரீஹீட்டர் என்ன பண்ணுதுன்னா, வர்ற ஏரை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுக்குது. ஏன்னா ஹீட் பண்ணி கொடுத்தா டக்குன்னு எரிய ஆரம்பிக்கும் இல்லையா. டைரக்டா நம்ம ஒரு மாய்ச்சரா இருக்க ஒரு ஏரை உள்ள கொடுக்கும் போது அந்த ஏர் நமக்கு டக்குன்னு கோலை பர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாது. அதே இது ஒரு ஹாட்டான ஏரை உள்ள கொடுக்கும் போது கோல் வந்து இமீடியட்டா பர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்றோம், ஏர் ப்ரீஹீட்டர் வழியா ப்ரீஹீட் பண்ணி அந்த ஹாட் ஏரை வந்து பாய்லருக்குள்ள அனுப்புறோம். இங்க ஏர் ப்ரீஹீட்டர்னு சொல்லிட்டேன், வர்ற காத்தை ஹீட் பண்ண போறோம் சொல்லியாச்சு. எதை வச்சு ஹீட் பண்றோம், இதுக்கு ஒரு ஹீட் சோர்ஸ் வேணும் இல்லையா. அதுதான் என்னதுன்னா ஃப்ளூ கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூ கேஸ் எங்கிருந்து வருதுன்னா, அதுவும் பாய்லர் இருந்தான் கிடைக்கும். நான் உங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும்போது இந்த ஃப்ளூ கேஸ் எங்கிருந்து எப்படி வருதுன்னு சொல்லிடுறேன், ஓகேவா. ஸோ இப்போ இதை மட்டும் பார்த்தா போதும். இப்போ கோலையும் கொடுத்துட்டோம், ஏரையும் கொடுத்துட்டோம், எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரிய ஆரம்பிச்சா என்ன ஆகும், ஹீட் ஆகும், வாட்டரை என்னவா மாற்றும், ஸ்டீமா மாற்ற போகுது. ஸோ வாட்டர் எங்கிருந்து வரும், இந்த பாத் வழியா வரும். இங்க இருக்கு இல்லையா, கூலிங் சிஸ்டம் கண்டென்சர் மூலமா வந்து எக்கனாமிக்ஸ் இங்கிருந்து வாட்டர் வந்துட்டு இருக்கும். ஸோ எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வாட்டர் ஆனது ஸ்டீமா மாறிடும். இந்த ஸ்டீம் டைரக்டா சூப்பர் ஹீட்டர் இருக்கிறோம். சூப்பர் ஹீட்டர் என்ன பண்ணும்னா, இந்த வர்ற ஸ்டீம்ல இருக்க மாய்ச்சர் கண்டென்ட் அப்சர்வ் பண்ணி ஃபுல்லா ஒரு ட்ரை ஸ்டீமா மாத்தி கொடுக்கும். இன்கேஸ் ஏதாவது வெட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த வெட் கண்டென்ட் ரிமூவ் பண்ணி ட்ரை ஸ்டீமா போகுது. அந்த ட்ரை ஸ்டீம் என்ன பண்ணுதுன்னா, வால்வு வழியா டர்பைனுக்கு போகுது. அந்த ஸ்டீம் வந்து டர்பைனை ரொட்டேட் பண்ணுது. அப்போ இந்த டர்பைனுக்கு நேம் என்னது, ஸ்டீம் டர்பைன். நம்ம எந்த எனர்ஜியை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்றோமோ அந்த நேமை வச்சு அந்த டர்பைனை கால் பண்ணலாம். விண்டை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ணா விண்ட் டர்பைன், கேஸை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்ணா கேஸ் டர்பைன், ஸ்டீமை வச்சு ரொட்டேட் பண்ணா ஸ்டீம் டர்பைன். இங்க நம்ம என்ன பண்றோம், பாய்லர்லேருந்து வர்ற ஸ்டீமை சூப்பர் ஹீட்டர் வழியா கொடுத்து ட்ரை ஸ்டீமா மாத்திட்டோம். அந்த ட்ரை ஸ்டீமை வச்சு டர்பைனை ரொட்டேட் பண்றோம். ஸோ இட் இஸ் கால்ட் ஸ்டீம் டர்பைன். ஸோ டர்பைன் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட என்ன பண்ணிருப்போம், ஆல்டர்னேட்டர் கப்பிள் பண்ணியிருப்போம். ஆல்டர்னேட்டர் சுத்த ஆரம்பிச்சிடும். ஆல்டர்னேட்டர் என்ன பண்ணும், மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றும். நம்ம ரொட்டேஷன் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட் வருது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஸ்டெப் அப்போ ஸ்டெப் டவுனாக பண்ணி நமக்கு தேவையான பஸ் பாரில் கொடுத்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா. இந்த எக்ஸைட்டருங்கிறது ஆல்டர்னேட்டரை இனிஷியலாக எக்ஸைட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறது. எக்ஸைட்டேஷன் படிச்சிருப்போம் இல்லையா, மிஷின்ஸில் படிப்போம் இல்லையா, அந்த ஆல்டர்னேட்டரை எக்ஸைட் பண்ணுறதுக்காண்டி எக்ஸைட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நேர் இந்த ஹோல் ப்ராசஸ் இது மட்டும் புரியுதா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. ஸோ சைடில் இருக்க காம்பவுண்ட்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுல் ப்ராசஸ் எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டீம் வந்து டர்பைனில் மோதி டர்பைன் சுற்றிருச்சு. ஸோ எல்லா ஸ்டீமும் அப்படியே ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண வைக்குமா. ஸோ மீதி ஸ்டீம் வரும் இல்லையா, ஏன்னா ஸ்டீம்லேயே நமக்கு ஹை ப்ரெஷர் ஸ்டீமும் லோ ப்ரெஷர் ஸ்டீம்லாம் இருக்குது. ஹை ப்ரெஷர் ஸ்டீம் மட்டும்தான் டர்பைன் ரொட்டேட் பண்ண போது, சம் ரிமைனிங் கொஞ்சம் ஸ்டீம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டீம் என்ன பண்ணும், வேஸ்டாக தானே போகும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாஸ்ட் ஸ்டீம் வெளில வர மீதி இருக்க ஸ்டீமை கொண்டு வந்து கண்டென்சரில் கொண்டு வரோம். இந்த கண்டென்சர் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்டீமை அகைன் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுது, கூல் பண்ணி கன்வெர்ட் பண்ணும். ஏன்னா ஸ்டீமை நம்ம எப்போ கூல் பண்ணாலும் வாட்டராக மாறிடும் இல்லையா, அந்த ப்ராசஸ் தான் கண்டென்சரில் நடக்கு. அப்போ இந்த கண்டென்சருக்கு வாட்டர் வேணும் இல்லையா, அதுக்கு எங்கேருந்து எடுக்குது, ஸோ நியர்பை என்ன ரிவர் இருக்கோ, என்ன சோர்ஸ் வாட்டர் சோர்ஸஸ் இருக்கோ அங்கேருந்து கூலிங் டவருக்கு வரும். இந்த கூலிங் டவரும் கண்டென்சரும் என்ன பண்ணுதுன்னா, வர்ற ஸ்டீமை அகைன் வாட்டராக மாற்றிடுது. இந்த வாட்டர் எங்க போகும்னா, பம்ப் வச்சு பம்ப் பண்ணி எக்கனாமிசர் கொண்டு போவோம். எக்கனாமிசர் என்ன பண்ணும்னா, இந்த போற வாட்டரை கொஞ்சம் ஹீட் பண்ணி அனுப்பும். எதுக்காண்டி ஹீட் பண்ணும், எப்படிங்க நம்ம இங்க ஏர் அனுப்பும் போது ஏரை ஹீட் பண்ணி அனுப்புனா உடனே டக்குன்னு கோல் பேர்ன் ஆகுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்க போற வாட்டரை கொஞ்சம் ஹீட் பண்ணி அனுப்புனா அது பாய்லருக்குள்ள போகும்போது இமீடியட்டா ஸ்டீமா மாறிடும். இன்கேஸ் நம்ம ஹீட் பண்ணாம அனுப்புனா இது ஸ்டீமா மாறுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் உள்ள கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சோர்ஸ் கோல் பேன் ஆகிறத குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், போகிற வாட்டரை கொஞ்சம் ஹீட் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணுது, இந்த போகிற வாட்டரை ஹீட் பண்ணுது. என்ன வாட்டர் போகுது, இந்த ஸ்டீமை வாட்டராக மாற்றி அனுப்புகிறோம். ஸோ இதுக்கு பேர் என்னதுன்னா ஃபீட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காண்டி ஃபீட் வாட்டர், நம்மளாம் தனியாக எதுவும் எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் கொடுக்கல, இந்த போன ஸ்டீம் யூஸ் ஆகாத ஸ்டீம் எக்ஸாஸ்ட் ஸ்டீமை தான் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி உள்ளே அனுப்புகிறோம். ஸோ இதை நம்ம ஃபீடு வாட்டர்னு சொல்லுவோம். இந்த ஃபீடு வாட்டரை தான் எக்கனாமிக்ஸர் வந்து ஹீட் பண்ணுது. ஸோ எக்கனாமிக்ஸுக்கு இன்னொரு நேம் என்னன்னா ஃபீட் வாட்டர் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அப்போ எக்கனாமிக்ஸர் இந்த வாட்டரை வந்து எப்படி ஹீட் பண்ணுது, ஸோ இதுக்கு ஒரு ஹீட் எனர்ஜி வேணும் இல்லையா, ஃப்ளூ கேஸ். இந்த ஃப்ளூ கேஸை வச்சு தான் அதுவும் என்ன ஆகுது, ஹீட் ஆகுது. இந்த ஃப்ளூ கேஸ் எங்கிருந்து வருதுன்னா, இப்போ கோலை எரிக்கிறோம் இல்லையா, கோலை எரிக்கும் போது ஒரு ஹீட் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும்ல, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ளூ கேஸ்ன்னு சொல்கிறோம்.
இந்த ஃப்ளூ கேஸ் வந்து ஜென்ரலாக வேஸ்டாக தான் போகுது. நம்ம அதை என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ளூ கேஸை யூஸ் பண்ணி தான் சூப்பர் ஹீட்டர், எக்கனாமிசர், ஏர் ப்ரீ ஹீட்டர் மூணையுமே நம்ம ஹீட் பண்ணுறோம். சூப்பர் ஹீட்டருங்கிறது இந்த ஸ்டீமை ஹீட் பண்ணுது, எக்கனாமிசருங்கிறது ஃபீட் வாட்டரை ஹீட் பண்ணுது, ஏர் ப்ரீ ஹீட்டருங்கிறது ஏரை ஹீட் பண்ணுது. இந்த மூணுக்கும் ஹீட் பண்ணுற எலமெண்ட்டாக எனர்ஜியை யூஸ் பண்ணுறது இந்த ஃப்ளூ கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த மூணையும் ஹீட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர கேஸ் அப்படி வெளில போய் சிம்னி வழியாக வெளில போயிடும். இந்த ஃப்ளூ கிளாஸஸ்லையும் சம் அமௌண்ட் ஆஃப் இந்த சாம்பல் பார்ட்டிகல் இருக்கலாம், இந்த ஆஷ் பார்ட்டிகல் இருக்கலாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது என்ன மாதிரி இருப்போம், சிம்மியில் இஎஸ்பின்னு வச்சுருப்போம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரிசிபிடேட்டர். இது என்ன பண்ணுன்னா, இந்த ஃப்ளூ கேஸஸோட வர்ற அந்த ஆஷ் பார்ட்டிகல் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். எப்படி அப்சர்வ் பண்ணுதுன்னா, அதுக்கு தனியாக ரெண்டு எலக்ட்ரோடு கொடுத்துருப்பாங்க, பாசிட்டிவ் எலக்ட்ரோட் நெகட்டிவ் எலக்ட்ரோட். இதுக்கு ஹை வோல்டேஜ் டிசி சப்ளை கொடுப்பாங்க அந்த இஎஸ்பிக்கு, 20 kV to 100 kV வரைக்கும் இருக்க டிசி சப்ளை கொடுத்து இந்த ஃப்ளூ கேஸஸில் இருக்க அந்த சாலிட் பார்ட்டிகல் ஆஷ் பார்ட்டிகல் அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துடும். ஸோ மீதி இருக்க அந்த கேஸ் மட்டும் சிம்னி வழியாக வெளில போகும். ஓகேவா, ஸோ எல்லா பாட்டை பற்றி சொல்லிட்டோமா, மீதி இருக்கிறது ஆஷ் ஹேண்டிங் பிளான்ட்டும் ஆஷ் ஸ்டோரேஜ் தான். ஸோ பாய்லர் எரிய ஆரம்பித்தாலே ஆஷ் நமக்கு சாம்பல் கிடைக்கும், இந்த சாம்பல் என்ன பண்ணிடுறோம், ஆஷ் ஹேண்டிங் பிளான்ட் கொண்டு வந்து ஆஷ் ஸ்டோரேஜில் வச்சு இதை அகைன் யூஸ் பண்ணுறதாவது பிக்ஸ் ரெடி பண்ண இல்லை வேற எங்கேயும் யூஸ் பண்ணுறோமோ அங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? இப்போ தெர்மல் பவர் பிளான்ட் என்ன பண்ணுறோம், கோல் இருக்குது, கோலை பாய்லரில் கொண்டு வந்து எரிக்கிறோம், கோல் ஹேண்ட்லிங் பிளான்ட் மூலிமா வருது. இங்கே என்ன பண்ணுறோம், கோலை வந்து க்ளீன் பண்ணி க்ரஷ் பண்ணி பவுட்ராக மாற்றிடுறோம், பாய்லருக்கு வந்துடுது, பாய்லரில் ப்ரீஹீட்டர் ஏர் வருது. ஸோ கோல் எரிய ஆரம்பிக்குது, எரிய ஆரம்பிச்சா ஃப்ளூ கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃப்ளூ கேஸை வச்சு ட்ரை ஸ்டீமாக மாற்றுறோம், அந்த ஸ்டீம் வச்சு டர்பைன் ரொட்டேட் பண்ணுது, டர்பைன்லேருந்து எலக்ட்ரிக் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணிடுறோம் அல்டர்னேட்டர் மூலிமா. மீதி இருக்க எக்ஸாஸ்ட் ஸ்டீமை அகைன் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி அதை தான் நம்ம ஃபீட் வாட்டர்னு சொல்லுவோம். அந்த ஃபீட் வாட்டரை எக்கனாமிசர் மூலிமா ஹீட் பண்ணி பாய்லருக்குள்ளே கொடுக்குறோம். ஸோ எக்கனாமிசர் இன்னொரு நேம் ஃபீட் வாட்டர் ஹீட்டர். அந்த எக்கனாமிசர்ந்து வர வாட்டர் என்ன ஆகுது, அகைன் ஸ்டீமாக மாறுது. இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாத் மாதிரி அப்படியே கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா, கோல் பேன் ஆகும் போது ஆஷ் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ஆஷை நம்ம ஸ்டோர் பண்ணி வெளியில் எடுத்துடுறோம். இப்போ இந்த ஒர்க்கிங் பார்த்தோம் இல்லையா, இந்த ஒர்க்கிங் வச்சு தான் நாலு பாட்டாக சர்க்கியூட்டாக பிரிச்சிருப்பாங்க, கோல் அண்ட் ஆஷ் ஹேண்ட்லிங் சர்க்கியூட். இது என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலாக கொடுத்தோம் இல்லையா, கோல் ஸ்டோரேஜ், கோல் ஹேண்ட்லிங் சர்க்கியூட்டு, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆஷ் ஹேண்ட்லிங் பிளான்ட்டு, ஆஷ் ஸ்டோரேஜ்னு கொடுத்தோமா, இந்த நாலு இருக்கு இல்லையா. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, கோல் அண்ட் ஆஷ் ஹேண்ட்லிங் சர்க்கியூட்னு இன்புட் சைடு சொல்றது. நெக்ஸ்ட் இருக்குது வாட்டர் அண்ட் ஸ்டீம் சர்க்கியூட். வாட்டர் அண்ட் ஸ்டீம் சர்க்கியூட் எதெல்லாம் சொல்லலாம்னா, இந்த ஹோல் ப்ராசஸ் இன்சைட்ல நடக்குது இல்லையா, இங்கே வாட்டர் வந்து கன்வெர்ட் ஆகி இங்கே பாய்லருக்குள்ளே வருது, ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த சர்க்கியூட் ஹோலாக இதை மட்டும் என்ன சொல்லுவோம்னா, வாட்டர் அண்ட் ஸ்டீம் சர்க்கியூட் சொல்லுவோம். இந்த கீழே இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்லணும், கூலிங் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஏன்னா வர ஸ்டீமை கூல் பண்ணி வாட்டரை மாற்றி அனுப்புகிறோம், இதுதான் நம்ம கூலிங் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது ஏர் அண்ட் ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட். இந்த டாப்பில் இருக்க ஒர்க்கிங் ஃபுல்லாக ஏர் அண்ட் ஃப்ளூ கேஸ் சர்க்கியூட் சொல்லுவோம். இங்கே ஏர் வருது, இங்கே ஃப்ளூ கேஸ், இந்த ஃப்ளூ கேஸுங்கிறது ஒரு ஹாட்டான ஹீட்டான ஒரு கேஸாக இருக்கும், அது மூலியமாக எல்லாத்தையும் நம்ம ஹீட் பண்ணி வெளியில் சிம்னி வெளியே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நாலு சர்க்கியூட்டாக பிரித்து தெர்மல் பவர் பிளான்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த அனிமேட்டட் இமேஜை பாரு, சின்ன ஒரு அனிமேஷன் ஐடியா மாதிரி கிடைக்கும். கோல் வருது, கோல்லேருந்து பாய்லரில் பேன் ஆகி ஹீட் எனர்ஜி வருது, இந்த ஹீட் எனர்ஜி வாட்டரை ஸ்டீமாக மாற்றி டர்பைன் சுற்றுது, டர்பைன்லேருந்து ஜென்ரேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஜென்ரேட்டர் வழியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எடுத்துகிட்டு இருக்கோம். மீதி இருக்க ஸ்டீம் அகைன் என்னாகுது, கூலிங் டவர் சிஸ்டம் வழியாக போய் வாட்டரா மாதிரி உள்ளே வந்துகிட்டு இருக்கு, இந்த ஃப்ளூ கேஸ் வந்து சிம்னி வழியாக வெளியே போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ தெர்மல் பவர் பிளான்ட்ல வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்க வேண்டியிருக்கு. அட்வான்டேஜ்னு பார்த்தா இதில் என்ன பண்ணிக்கலாம், ஹீட்டை வந்து ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம், அதை ஆகிய என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு வாட்டி கோலை எரிக்கிறோம், அது கோலை வச்சு தான் எரிக்க போகிறோம், இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா எனர்ஜி எதுவும் தேவையில்லை. அந்த ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி அந்த கோலை வச்சு என்ன பண்ணிக்கிறோம், மீதி ஃப்ளூ கேஸ்னு வரையாலே அந்த ஃப்ளூ கேஸையும் வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ராபேக்குன்னு பார்த்தா, கோலை பேர்ன் பண்ணும்போது அதிக அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆனது என்வாயர்மெண்ட்டில் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா, இந்த பவர் பிளான்ட்டோட எஃபிஷியன்சி அது ரொம்ப கம்மியாக இருக்குது, 200 MW எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஒரு 2000 tons ஆஃப் கோலை யூஸ் பண்ணுறது இருக்குது, அவ்வளோ கோலை நம்ம பேர்ன் பண்ணால் தான் நமக்கு ஒரு 200 MW கிடைக்குது. ஸோ அதிக அமௌண்ட் ஆஃப் இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து இந்த தெர்மல் பவர் பிளான் இருக்க ஒரு மெயின் டிராபேக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பார்த்துருக்கோம், தெர்மல் பவர் பிளான் மட்டும் பற்றி பார்த்துருக்கோம், எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படி பார்த்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.